வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது மஞ்சவத்தி செடியோட நன்மைகளை பற்றி தான். இந்த மஞ்சவத்தி பார்த்தீங்கன்னா நுணா, மஞ்சோனா, மஞ்சள் நீராட்டி, நோனி, மொரிண்டா டிங்டோரியா என பல பெயர்களால் அழைக்கப்படுது. இலக்கியத்துல இதோட பூவை தணக்கம் பூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சவத்தி செடியில ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்னு பெருநுணா, இன்னொன்னு வெண்ணுணா. வெண்ணுணாவோட பழம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். பெருநுணாவோட காய்கள் அடர் பச்சை நிறத்துல இருக்கும், பழுத்துச்சுன்னா கருப்பு கலர்ல மாறிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருநுணாவோட நன்மைகளை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மஞ்சவத்தியோட முழு தாவரமும் மருத்துவ குணம் கொண்டதா இருக்குது. இது பாத்தீங்கன்னா கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது. நோயினால் தளர்ந்த உடலை ஆரோக்கியமாக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உடல்ல வெப்பத்தை நல்ல சமநிலையா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மஞ்சனத்து இலையோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்படுற மாந்தம், வயிற்றுப்போக்கு இதை சரி பண்ணுது. 5 மஞ்சனத்து இலைகளை நல்லா இடித்து தண்ணீர் விட்டு காய்ச்சி அந்த தண்ணிய ஒரு 20 ml குடிக்க கொடுத்துட்டு வரப்போ இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற மாந்தம், வயிற்றுப்போக்கு சரியாகுது. புண்கள், சிரங்குகள் குணமாக இதோட இலையை நல்லா அரைச்சு பாதிக்கப்பட்ட இடத்துல பூசிட்டு வரப்போ குணமாகுது. இலையை நீராவில நல்லா வேக வச்சு இளம் சூட்டோட இடுப்புல கட்டிட்டு வரப்போ இடுப்பு வலி குணமாகுது. 5 மஞ்சனத்தி இலை, 1 கைப்பிடி அளவு வேப்பம் கொழுந்து, 2 கிராம் சுக்கு, 1 ஸ்பூன் ஓமம், இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த 1/2 லிட்டர் தண்ணி 1 டம்ளர் அளவு சுண்ட காய்ச்சினதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 3 ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வரப்போ அஜீரணம், வயிற்று உப்பசம் குணமாகுது, மேலும் காய்ச்சலையும் குணப்படுத்துது. இலை, காய், பழம் இந்த 3 வீக்கம் மற்றும் கட்டிகளை கரைக்குது. இடுப்பு வலி இருக்கிறவங்க மஞ்சனத்தி இலையோட சாறு எடுத்து இடுப்புல பூசிட்டு வரப்போ இடுப்பு வலி குணமாகுது. மஞ்சனத்தி இலை சாறோட நொச்சி, உத்தாமணி, போடுதலை இந்த இலைகளோட சாறு தலா 1 பங்கு எடுத்துக்கோங்க. இந்த சாறுகளை ஒன்னா சேர்த்து 2 அல்லது 3 வேளை டெய்லி சாப்பிட்டுட்டு வரப்போ எல்லா வித மாந்தமும் சரியாகுது, மேலும் குளிர் காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. மஞ்சனத்தி இலையை நல்லா பசமாரி அரைச்சு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவு மஞ்சனத்தி காயையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமா மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த கஷாயத்தை டெய்லி 50 ml 48 நாட்களுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்போ மாதவிடாய் கோளாறுகள் குணமாகுது. மேலும் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்போ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுது. நுணா இலையில இருக்கிற அந்த நரம்புகளை மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா துளசி, கரிசலாங்கண்ணி, மிளகு, சுக்கு இது எல்லாத்தையும் நீர் விட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்துட்டு வரப்போ மாந்தம் சரியாகுது, மேலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுது. பழத்தோட நன்மைகள், அனீமியாவை சரி பண்ணுது, பிளட் சுகர் லெவலை குறைக்குது, இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. பற்கல்ல வர ரத்த கசிவை சரி பண்ணுது. கேன்சர் செல்களை எதிர்த்து போராடுற குணம் இதுல அதிகமா இருக்கு, இதனால கேன்சர் வராமல் பாதுகாக்குது. டைஜஷனை ஒழுங்குபடுத்துது, ஜாயின்ட் பெயினை குணப்படுத்துது, மூட்டுகளை நல்லா வலுப்புற செய்யுது, அது மட்டும் இல்லாம எலும்போட வலுவிழந்த தன்மையை சரி பண்ணுது. தைராய்டு சுரப்பிய நல்லா இயங்க வைக்குது, இதனால தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுது. கல்லீரல் மற்றும் கணையத்துல ஏற்படுற நோய்களை சரி பண்ணுது, மேலும் கல்லீரல் மற்றும் கணையத்தை சீரா இயங்குறதுக்கு ரொம்பவே உதவி புரியுது. மலச்சிக்கலை சரி பண்ணது, குறைந்த அளவு கலோரி இதுல இருக்கிறதுனால உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வீக்கம் மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்துது. நுணா காயோட சம அளவு கல்வுப்பு சேர்த்து 1-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சு அடை மாதிரி தட்டி காய வச்சிருங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் ஆக்கி டப்பால போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை டெய்லி பல் தேய்ச்சிட்டு வரப்போ பல் வலி, ஈறுகளோட வீக்கம், பல் சொத்தை, பல்ல ரத்த கசிவு ஏற்படுறது இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம பற்களை நல்லா வலிவடைய வைக்குது. இதே போல இன்னொரு முறையிலையும் இந்த பல்புடியை நம்ம தயார் பண்ணிக்கலாம். நுணா காய்களை கல்வூப்புல போட்டு நல்லா 10-15 நாள் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நல்லா காய வச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து
டீல போட்டு நல்லா சுட்டு கறியாக்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு பல் தேய்ச்சிட்டு வரலாம். மஞ்சனத்தி மர பட்டையோட நன்மைகள். 1 கிலோ மஞ்சனத்தி பட்டையை நல்லா இடிச்சு 1 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சுங்க. இந்த தண்ணி அரைப்படியா ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சணும். அது கூட அரைப்படி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 லிட்டர் நல்லெண்ணெயை இதில் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை வாரத்துக்கு 1 முறை உச்சி முதல் பாதம் வரை ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இப்படி வாரம் 1 முறை செஞ்சுட்டு வர்றதுனால உடல் சூடால் ஏற்படுற கட்டிகள், மேகப்புண், சுரம், குண்மம், படை, கரப்பான் புண்கள், தோல் நோய்கள் எல்லாமே குணமாகுது. இந்த பட்டையை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சாயம் வந்து அந்த தண்ணியில நல்லா இறங்கி இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நல்ல வெள்ளையான துணியை அந்த சாயத்துல முக்கி எடுத்தீங்கன்னா காவி துணி மாதிரி மாறிடும். இது பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில நிறமூட்டப்பட்ட ஆடை. இந்த ஆடையை நீங்க யூஸ் பண்ணிட்டு வரப்போ உள் நோய்களை குணப்படுத்துது. கொஞ்சமா இதோட பட்டை எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், பனங்கற்கண்டு சேர்த்து தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கசாயம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. 50 ml அளவு இந்த கசாயத்தை காலை மற்றும் இரவு வேளைகள் உணவுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரப்போ காய்ச்சலை சரி பண்ணுது, மேலும் வயிற்று கோளாறுகளையும் குணப்படுத்துது. நுணால அதிக அளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு. பொட்டாசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆஸ்கார்பிக் ஆசிட், தயமின், ரிபோஃப்ளோவின், அயன், புரோவிட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீசியம், சல்பர், பாஸ்பரஸ், செலானியம், குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஆர்ஜினன், டைட்டரி ஃபைபர் போன்ற பல சத்துக்கள் இதுல இருக்கு. நுணா மரத்தோட நார் பார்த்தீங்கன்னா நல்ல வலிமையா இருக்கும். அந்த காலத்துல நீர் இறைக்கிறதுக்கு இந்த நாரை பயன்படுத்தியிருக்காங்க. மஞ்சனத்தி மரத்துல செய்யப்பட்ட கட்டில படுத்து தூங்கிட்டு வரப்போ உடல் அசதி, உடல் சோர்வு சரி பண்ணுது, மேலும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்குது. குங்குமச்சிமிழ், தெய்வ சிலைகள், மர அலமாரிகள் செய்யறதுக்கு இந்த கட்டைகளை பயன்படுத்துறாங்க. வேரோட நன்மைகள். 10 கிராம் வேரை 1 லிட்டர் தண்ணியில போட்டு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்ல சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரப்போ மலச்சிக்கலை சரி பண்ணுது, பேதி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.